ஹே கேர்ள்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிளாம் கேர்ள் தமிழ். அக்டோபரில் என்னோடய வீடியோ பிளானிங் பார்த்துருப்பீங்க. இப்போது நவம்பர் வந்து ஆயாச்சு. ஸோ நவம்பர் 24 வந்து என்னோடய பர்த்டே. ஸோ ஒரு ஸ்பெஷல் மந்த் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நவம்பர் 24th முடிஞ்சு 25th வந்து நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். 3 வருஷத்துக்கு பிஃபோர் எனக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவேனா, வெளியே போவேனா, கேக் கட் பண்ணுவேனா, 10 பேர், 5 பேர், 4 பேர், 3 பேர்னு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இல்லை. எனக்கு ரொம்ப 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 க்ளோஸான 2 ஃப்ரெண்ட் தான் இருக்காங்கல்ல. ஒரு அதில் ஒருத்தவங்க வந்து வீடியோவில் வந்து காமிக்க முடியாது, இன்னொருத்தவங்களும் வீடியோவில் காமிக்க முடியாது. ஸோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்போத்துலேருந்து ஸ்கூல் டேஸ்லேருந்து இப்போ வரையும் அவங்க தான் எனக்கு இன்னொரு க்ளோஸாக இருக்காங்க. அவங்க 2 பேர் தான் 2 ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்கிறேன். காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும், ஸ்கூல் காலேஜ் ஜாப் எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஆனால் அந்தளவு இப்போ யாருமே டச்சில் இல்லை. ஃப்ரெண்டுன்னு சொன்னால் 2 பேர் தான். ஸோ கேங் இல்லை, ஐ மீன் ஃப்ரெண்ட்ஸ் கேங்லாம் எனக்கு இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி பண்ணுறது, பர்த்டே போ வெளியே போகிறது, ட்ரீட் கொடுக்குறது, அந்த மாதிரி இதுவரை நான் பண்ணதே இல்லை. அதுமாரி மற்றவங்க பர்த்டேக்கும் மற்றவங்க எனக்கு ட்ரீட் கொடுக்குற அளவுக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் வந்து அவ்வளோவா இல்லை. ஸோ ரொம்ப 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 ஒரு ப்ரைவேட்டான பர்சன் தான். ஸோ நான் பர்த்டே அன்றைக்கி நான் வெளியே போனால், ஷாப்பிங் பண்ணுவேன்னா, வீடியோக்காக ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறேன் அப்படின்னா இருந்தால் தான் எனக்கு காமிக்க முடியும். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ பர்த்டே எப்படி போகும்னு எனக்கு தெரியல. நான் நார்மலாக டிஎம்எல் எடுப்பேனா, இல்லை வ்ளாக் பண்ணுவேனா, இல்லை வீடியோ எடுப்பேனா, கொஞ்சம் கூட ஐடியாவே இல்லை பர்த்டே பற்றி. பட் பர்த்டேக்கு நம்ம ஒரு ட்ரெஸ், ஒரு ஸ்பெஷல் டேக்கான ஒரு ட்ரெஸ் மட்டும் நான் வந்து வாங்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் தான் இல்லை, பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ண முடியாது, ரொம்ப ப்ரைவேட் பர்சன் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் யூடியூப் சேனல்ன்றது 3 வருஷம் வந்து 3 வருஷத்துலேருந்து நிறைய பேர் வந்து இன்னும் வரையும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் யூடியூப் சேனலை யாச்சும் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை ஐடியா இருக்குது, என்னோடய யூடியூப் ஜேர்னி 3 இயர்ஸ் ஆஃப் யூடியூப் ஜேர்னி தெரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நவம்பர் 25th அன்றைக்கி நம்ம வந்து அந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறவங்களுக்கு, இல்லை நீங்கள் என்கிட்ட க்வெஸ்சன் கேட்குறதுனாலும் கீழே வந்து கேளுங்க. இல்லை என்னை பற்றி எது தெரிஞ்சு தேவையில்லைன்னா, ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் 2 Q&A வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ரொம்ப உடம்பு சரியில்லை. 2 வீக்காக அப்படியே பாடி வந்து ரொம்ப ரொம்ப வார்ம் ஆகுது, ஏன்னு தெரியல. ஆனால் செக் பண்ணி பார்த்து 92-93 அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ இப்போ நான் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக தீபாவளிக்கு முன்னாடி தான் வந்து நான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இப்போவே பட்டாசுலாம் உங்களுக்கு வந்து கேட்கும். யூடியூப் சேனலும் வந்து 3 வருஷம் ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலானது. நம்ம தனியாக வந்து ஒரு இன்கம் வருமோ வராதோ, இல்லை நம்மளுக்கு யாச்சும் சப்போர்ட் பண்ணுறாங்களா இல்லையோ, நம்மளுக்கு பிடிச்சது பேஷன் எல்லோரும் எதுனா ஒன்று சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. இந்த ட்ரெஸ் போடாத, இப்படி இருக்காத, அப்படி இருக்காது, எல்லாம் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம காதில் வாங்கினா சத்தியமாக நம்மளுக்கு பிடிச்சது எதையுமே பண்ண முடியாது. 3 வருஷம் முன்னாடியே வந்து இதெல்லாம் எதுக்கு உன் ஃபேஸை நீ காமிக்க போறியா, உன் மூஞ்சி இவ்வளோ கேவலமாக இருக்குது, உன்னெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க சொன்ன ஆளும் வந்து இருக்காங்க. நான் எதையும் வந்து காதில் வந்து எடுத்துக்கல. எனக்கு பிடிச்சது இன்கம் வருதோ இல்லையோ, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேனா இல்லையோ, எனக்கு பிடிச்சதை நான் பண்ணுறேன். அந்த ஒரு ஹோப்னால் மட்டும்தான் இந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஸ்டார்ட் பண்ணேன். இன்னி வரையும் போயிட்டுருக்கு. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்னோடய Q&A எப்படி சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ணுங்கள். பர்த்டேன்றது எவ்ரி இயர் எல்லாருக்குமே நடக்கும், ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தான் எல்லாருக்குமே அவங்களோட பர்த்டே. பர்த்டேக்கு அப்புறமும் வந்து என்னோடய சேனலோட பர்த்டேட் வரணும்னு எனக்கு ரொம்ப வந்து பிளான் பண்ணி நான் வந்து கரெக்டாக பர்த்டே முடிஞ்சு வந்து நான் பண்ணேன். பர்த்டே எல்லோரும் வரும், எல்லோரும் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனால் வந்து எப்படி சொல்லணும்னா, எவ்ரி திங் எடிட்டிங் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டுருக்கேன், எடிட்டிங் எடுக்கிறது எல்லாமே நான் தான். எந்த ஒரு இன்கம் இல்லாமல் நான் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஓகே, அதுக்கு நான் ஃபீல் பண்ணலை. அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டே வரும்போது கண்டிப்பாக எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இயர் ஆஃப் யூடியூப்க்கும் ரொம்ப எனக்கு சந்தோஷம். செகண்ட் இயர், இந்த வாட்டி தேர்ட் இயரில் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க இன்ஸ்டாகிராமில், யூடியூப் கமெண்ட்ஸ் நிறைய பேர், நிறைய விஷஸ் வந்து லாஸ்ட் போட்டு இந்த Q&A வீடியோக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணி யூ கேன் டூ இட் அக்கா அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தீங்க. லைஃப் இது தான், நம்மளுக்கு வந்து நினச்சப்பறம் எதுவுமே வந்து கிடைக்காது, எல்லாத்துக்கும் டைம் இருக்கும். ஆப்வியஸாக ரொம்ப ப்ரைவேட் பர்சன் சொல்லியிருந்தேன், அப்படி ப்ரைவேட் பர்சனாக இருந்தேன் நான். ஒரு பாக்ஸை, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஷெல்லை நான் வந்து பிரேக் பண்ணி வெளியே வந்து இன்றைக்கி உங்கள் முன்னாடி வேர்ல்டு இந்த எனி கார்னர், யார் எங்கே இந்த சேனல் பேர் போட்டாலும் என்னோடய முகத்தை வந்து நீங்கள் பார்த்துருக்குறீங்க, பார்க்குறீங்க. இது வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப இன்கம் வருதோ வரலையோ, எனக்கு பிடிச்சதை நான் பண்ணுறேன். அதுக்கேற்ற மாதிரி வந்து நெகட்டிவ், நான் சொல்கிற மாதிரி நெகட்டிவ் இருக்க தான் செய்யும். அது எதுவுமே காதில் வாங்கிக்காதீங்க. என்ன பிடிக்குமோ அதை பண்ணுங்கள், ஆனால் கரெக்டாக பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப ஹானஸ்ட்டாக பண்ணுங்கள். அதான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வேறு என்ன, அடுத்தது வந்து நான் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து ஒன்று போட்டிருந்து தலைவலிக்குது. கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நவம்பர் 24-25 வந்து ஒரு செலிப்ரேஷன் மந்த்து. ஸோ நீங்கள் கேட்கக்கூடிய சஜஷன்ஸ் வீடியோஸ் தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். முக்காவாசி 70% வந்து நீங்கள் கேட்ட வீடியோஸ் எல்லாமே தீபாவளிக்கு அப்புறம் பேக் டு பேக் வந்து
வரும். ஆல்மோஸ்ட் நீங்கள் கேட்டது எல்லாமே நோட் பண்ணி நான் பண்ணிட்டேன். ஸோ ஃபவுண்டேஷன்ஸ் பற்றி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, லிப்ஸ்டிக் நான் ட்ரான்ஸ்பர் புக் லிப்ஸ்டிக் பற்றி நிறைய பேர், அதுக்கப்புறம் ஐஷாட் இது மூணுமே வந்து ரிப்பீட்டடாக வர கொஸ்டின். ஸோ இந்த வீடியோஸ் தான் வரப்போகுது, பார்ப்போம் பர்த்டே எப்படி வருது, நம்ம யூடியூப் சேனல் தேர்ட் இயர் வந்து எப்படி போகுது பார்க்கலாம். ஸோ வாங்க, இன்னைக்கு இந்த நவம்பர் மந்த் ஓப்பன் ஆகுது. ஸோ நவம்பர் மந்த் நம்ம சேனலோட பர்த்டே, என்னோட பர்த்டே. நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மேக்கப் ஸ்கின் கேர் ஷாப்பிங் ஆல் ப்ராடக்ட்ஸ் டிஎம்எல் வ்ளாக் இந்த வீடியோஸில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கணும் மட்டுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கோல்டுனால வாய்ஸ் வேறு மாதிரி இருக்குது. ஸோ வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆஸ் யூஷுவல் இன்றைக்கி மார்னிங் நான் எழுந்திரிச்சது ரொம்ப ரொம்ப லேட்டு, என்னோடய பேட் வாய்ஸை இன்றைக்கி வந்து இக்னோர் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரெய்னியாக வந்து இருக்குது சென்னை. ஸோ ரொம்ப ரொம்ப அப்படியே கோசி ஃபீலாக இருக்குது. நான் இன்றைக்கி மதியத்துலேருந்து நைட் ரொட்டீன் தான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ எங்கள் வீட்டில் காரக்குழம்பு சாம்பார் பொரியெல்லாம் இருந்துச்சு, எங்கள் பாட்டிக்கு நான் சர்வ் பண்ணிவிட்டு நானும் வந்து சாப்பிட்டேன். இன்றைக்கி வீடியோ ஷூட் எதுவுமே இருக்க போல, ஃபுல் அண்ட் ஃபுல் சில்லான ரிலாக்ஸான ஒரு டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஷெட்யூல் இல்லாத டேஸில் நார்மலாக நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுவீங்க, ஃபோனை நோண்டுறது டிவி பார்க்குறது இதே தான் நானும் பண்ணிகிட்ருந்தேன். ஏதோ சீரியல் வந்து ஓடிட்டுருந்துச்சு, அதை அப்படி அப்படி அப்படியே மாற்றிட்டு தீபாவளி கோலம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சில சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி என்னென்ன ரீசெண்டான வீடியோஸ் இருக்குது அதெல்லாம் பார்த்துட்ருந்தேன். எனக்கு கோலம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எனக்கு கோலம் போட தெரியாது, பட் சும்மா பார்க்கலாமே அப்படின்னு பார்த்தேன். ஒரு சைடில் வீடியோ ரன் ஆகிட்டே இருக்குது, நான் ஒரு பக்கம் அப்படியே என்னோடய லஞ்சை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். எனக்கு ஹெவியான ஒரு சிக் டே அப்படின்னு சொல்லலாம். கோலம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிடுச்சு, இந்த அளவுலாம் எனக்கு போடவே வராது. செஃப்போட வெங்கடேஷ் பாட்டோட ரெசிபிஸ்லாம் பார்த்தேன், ரெண்டு மூணு ரெசிபிஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன், இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டாகிராமில் இருந்தால் நீங்கள் அங்கே ஃபாலோ பண்ணிக்கலாம். சம்மர் ரெயின் மாடி மேலே வந்து எப்படி நான் செடி வந்து வச்சுருக்கணும் அதை மாதிரி, ஃப்ரண்ட் பால்கனிலையும் வந்து இதை மாதிரி சின்ன பாட்டில் வந்து செடி வச்சுருக்கேன். பொன்னாங்கண்ணி கீரை இருக்குல்ல, அதை வந்து நம்ம எடுத்து செஞ்சதுக்கப்புறம் அதோடய ஸ்டெம்மை மட்டுமே வந்து சாயிலில் போட்டு வச்சுருந்தேன். ஒரு அஞ்சு நாள் நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிடுச்சு இந்த மழைக்கு. தீபாவளி க்ளீனிங் வந்து வீட்டில் போயிட்டே இருக்குது. ஸோ சின்ன ஒரு கிளிப் வந்து எடுத்தேன், ஃபுல்லாக வந்து பூஜை ரொம்ப க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எதுவும் பார்க்க இன்ட்ரெஸ்டடாக இல்லை. என்ன வீடியோ எடுக்க போகிறேன்னு நினச்சிட்டு இருந்தீங்க, கண்டிப்பாக வீடியோ எடுக்க போகிறதில்ல. இதெல்லாம் லாஸ்ட் வீடியோஸ் வந்து பண்ணுது. கம்பல்ஸ் அதை இயர்ரிங்ஸ் மேக்கப் ஸ்கின் கேர் எல்லாமே இப்படி தான் இருக்கும். ஒரு பேஸ்கெட் வச்சு அதில் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வீடியோ முடிச்சு திரும்ப அந்த பேஸ்கெட்லேயே போட்டுருவேன். வீடியோ முடிச்சதும் இது ஒரு பெரிய டாஸ்க், எடுத்து அந்தந்த இடத்துலையே அதை இதை ரீப்ளேஸ் பண்ணுறது. நீங்கள் ஆல்ரெடி நான் மேக்கப் கலெக்ஷன் ட்ராயர் வந்து பார்த்துருப்பீங்க, பார்க்கலாம் நீங்கள் பாருங்கள். நான் ஒரு ஒரு ட்ராயிலையும் ஸ்கின் கேர் தனியாக, மேக்கப் தனியாக, லிப்ஸ்டிக் தனியாக வச்சுருக்கேன். அதெல்லாம் தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தனித்தனியாக வச்சுருந்தா அழகாக ட்ராயர் ஓப்பன் பண்ணி அதை அப்படியே உள்ளத்துக்கு போட்டு முடியாச்சு. அதை மாதிரிக்காக தனித்தனியாக நான் வந்து பண்ணிடுவேன். அப்புறம் சில ப்ரெஷஸ்லாம் வந்து வாஷ் பண்ணணும், அதையும் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் ப்ரெஷஸ் வந்து வாஷ் பண்ண வந்ததும் சேர்ந்து எல்லாத்தையும் சேர்ந்து நான் வாஷ் பண்ணுவேன். நிறைய ப்ளாக்ஸ்லேயும் நான் ப்ரெஷஸும் வாஷ் பண்ணதும் காமிச்சிருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். இந்த லாஸ்ட் தான் லாஸ்ட்டான தீபாவளி மேக்கப் லுக் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். அப்புறம் ஐஷோட பேலட்ஸு அது இதுன்னு எல்லாத்தையும் வந்து தனித்தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணதும் இதை மாதிரி வந்து ஒரு நிலைமையில் வந்து இருக்குது. இன்னும் முக்கியமானது, நீங்கள் இயரிங்ஸ் கலெக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆல்ரெடி இயரிங்ஸ் வந்து கலெக்ஷன் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். நீங்கள் இயரிங்ஸ்க்கு பாக்ஸ் தான் இன்வெர்ஸ் பண்ணணும், ஆர்கனைஸ் தான் பண்ணணும்னு இல்லை. இதை மாதிரி ஜிப்லாக் கவராக பட்டன் கவர் இருக்கும்ல, இதை மாதிரி நீங்கள் கவர் வச்சுட்டு ஸ்டோன் ஒர்க்குள்ளக்குள்ள இருக்கக்கூடிய இயரிங்ஸ் எல்லாமே இதை மாதிரி வச்சு நீங்கள் பேஸ்கெட்டில் வச்சுக்கலாம். இடமும் நிறைய அடைக்காது, இதுக்கு நீங்கள் இன்வெர்ஸ் பண்ணணும் பெருசாக இல்லை. இது அந்த இயரிங் கலெக்ஷனே நான் வந்து டீட்டெயில் ஷேர் பண்ணிட்டு போய் பாருங்கள். ஸோ இயரிங்ஸ் ஒர்க் முடிஞ்சிச்சு, மற்ற எல்லாமே ட்ராயர்க்குள்ளே போட்டு டம்ப் பண்ணி வச்சிட வேண்டியதுதான். வீடியோ எடுக்கிறதுக்கு கடகடகடன்னு ஆர்வமாக எடுத்துருவேன், ஆனால் திரும்ப அதை பேக் பொசிஷனில் மாற்றுறது ரொம்ப கஷ்டம். ஃபியூ ஹவர்ஸ் வந்து லேட்டருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பப்பாயா பழம் வந்து இருந்துச்சு. ஸோ அது கூட வந்து சாப்பிட்லாமே. இது வந்து கற்பூரவல்லி இலை, இது வந்து எனக்கு ரொம்ப கோல்டாக இருக்குது நான் சொல்லியிருப்பேன், அதனால கொஞ்சம் ஹெல்த் இன்றைக்கி நான் மற்ற எசென்ஷியல் சாப்பிடல, இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையும் சாப்பிட்டு கொஞ்சம் பப்பாயா வந்து ஹெல்த்துக்கும் போட்டுட்டு கொஞ்சம் ஃபேஸ்க்கும் போடலாம் அப்படின்ற மாதிரி நான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு ஹெல்த் தான் முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு அதை வந்து பண்ணிடலாம். இப்போ நீங்கள் பார்த்துருக்கு பார்த்தீங்கன்னா ஜாக்ரி வெல்லம், பனை வெல்லமில் வந்து பெப்பர் மிளகு அந்த மாதிரி நிறைய நம்ம போட்டிருக்கு. அதெல்லாம் வந்து என் தொண்டை கொஞ்சம் லைட்டாக த்ரோட் இரிட்டேட்டிங்காக இருக்குது, அதனால் சாப்பிட்றேன். பப்பாய் இஸ் வெரி குட் ஃபார் ஐ ஸ்கின், அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இந்த கற்பூரவல்லி வந்து த்ரீ டேஸாக சாப்பிட்றேன், இன்றைக்கி ஃபோர்த் டே வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன்.
அதை நல்லா சீவ் பண்ணி அந்த ஜூஸை எடுத்து தூக்கி போட்டுருவேன், ஸ்ப்ளிட் அவுட் பண்ணிவிடுவேன். ஸோ அதை தான் இன்றைக்கி நான் பண்ணிகிட்ருந்தேன். அப்படியே காரமாக இருந்துச்சு, பட் ஓகே நம்ம ஹெல்த்துக்கு நல்லது. ஸோ உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்களும் இந்த மாதிரி சாப்பிடுங்க. ஹெவி கோல்டாக இருந்துச்சுன்னா அப்பா ஓடி போய் ஸ்ப்ளிட் அவுட் பண்ணிவிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் ஃப்ளஷ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஃபேஸ் ஸ்க்ரப்பும் ஃபேஸ் பேக்கும் நான் வந்து ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக பார்ப்பீங்க ஆஃப்டர் திவாலி. ஸோ ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு என்னோடய ஃபேஸ் ஸ்க்ரப் பவுட்ரையும் பப்பாயா பல்ப் இருக்குங்களா அதையும் ரெண்டுத்தையும் எடுத்து நல்லா மசிச்சு ஸ்மாஷ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி வச்சுட்டு ஸ்க்ரப் பண்ணிக்கிட்டேன். இதை நீங்கள் பிஃபோர் பாத் வந்து பண்ணுங்கள், ஏன்னா கீழே ஃபுல்லாக நம்ம ட்ரெஸ் எல்லாம் வந்து ஸ்பாயில் ஆகிடும். இல்லை பாத்ரூம்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபேஸ்க்கு மட்டும் இதை நான் பண்ணிவிட்டு வீடியோவில், பாத் பண்ணும் போது ஷவர் பண்ணும் போது நெக்குக்கும் பாடிக்கும் வந்து ஸ்க்ரப் பண்ணிப்பேன். ரொம்ப 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 எஃபெக்டிவான ஒரு DIY. அண்ட் ஆஃப்டர் ஷவர் பார்த்தீங்கன்னா இப்போது கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, ரொம்ப வந்து லேக் ஆஃப் ஹைட்ரேஷன் மாதிரி இருக்கா. நான் நிவ்யாவோட மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு பிஃபராக கொஞ்சம் க்ரூமிங் ஆகலாமேன்றது ஹேர் பின்னல் தான் போட்டிருக்கேன். ஆல்ரெடி நானே சரியில்லை, அதனால் எப்பவுமே வீட்டில் வீடியோ ஷூட் இல்லாதப்போ நான் வந்து லைட்டாக பின்னல் போட்டு மேட்சிங்கான கம்பல் அன்றைக்கி போட்டுப்பேன். குட்டி ஸ்டட் தான் எப்பவுமே வீட்டில் போட்டுப்பேன். போட்டு ஃபேஸை அண்ட் பாடியை வந்து ஃபஸ்ட்டு மாய்ஸ்சர் பண்ணணும். ஈவினிங் ஆயாச்சு 6:00 மேலே. ஸோ 6:00 மேலேனா நம்மளுக்கு என்ன ஒர்க் எல்லாருக்குமே தெரியும். என்னோடய ரொட்டீனை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கிறது ஃப்ரைடே நினைக்கிறேன். நான் வந்து பொறுமையாக என்னோடய காமான சில்லான டேயை வந்து இந்த ஈவினிங்கோட உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் நைட் ஆகிடுச்சு. நைட் ஆனது எங்கள் வீட்டில் ஃபேமிலி எல்லோரும் வெளியே போயிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நான் டின்னர் பண்ண போகிறேன். தோசை அப்புறம் வந்து நம்ம தேங்காய் சட்னி ரெண்டுமே எங்கள் பாட்டிக்கும் நானுக்கும் 8:00 வந்து சாப்பிட்ருவோம். அது அவங்களுக்கும் எனக்கும் ரெடி பண்ணி பொறுமையாக சாப்பிட்றேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு வீடியோ எடுக்கிறது தான் எடுப்பேன். ஐ திங்க் அப்படி தான் பண்ணுவேன் நினைக்கிறேன். ஐ மீன் வீடியோ சாரி என் பண்ணிவிடுவேன். என்னால் இது எங்கள் பாட்டிக்கு வந்து எடுத்து வச்சுதான் தான் சொல்லிகிட்ருந்தேன். என்னால் சுத்தமாக முடியல. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ சிக் டே இன் மை லைஃப் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து அது கூட மிக்சிங் பண்ணுற ஒர்க் தான் இருக்குது. ஃபேமிலியில் இன்றைக்கி எல்லோரும் வெளியே போயிருக்காங்க. இருந்தாலும் சட்னி தோசை எங்கள் பாட்டிக்கு பண்ணுறதுல நான் பண்ணிவிடுவேன். நானே 8:00 சாப்பிட்ணும், வயசானவங்களும் சீக்கிரம் சாப்பிட்ணும். அவங்கவுங்க அந்த ஏஜுக்கு போகும்போது தான் நம்மளுக்கு அவங்களோட கஷ்டம் தெரியும். ஸோ ரொம்ப இருக்கிறது வரையும் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி தான். நான் சாப்பிடும்போது டக்குன்னு அவங்களுக்கும் வந்து இப்போ சாப்பிட்டுருக்காங்க, அவங்களுக்கும் வந்து செஞ்சு கொடுத்து அவங்களையும் வந்து ஃபில் பண்ணிடுவேன். அதுதான், வேறு ஒன்றும் பேசணும் இல்லை. நான் சாப்பிட்டேன் பார்த்திங்கன்னா டைம் 7:55 ஆகுது. நான் பொறுமையாக ரிலாக்ஸாக சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பார்க்குறேன். இதுக்கப்புறம் இந்த வீடியோ எடிட் பண்ணுவேன்னா இந்த நவம்பர் நான் சொல்லிட்டு நவம்பர் இந்த வீடியோஸ் தான் வரப்போ. ஸோ நவம்பர் பிளானிங் எதுவுமே இல்லை. இதுதான் பட்டாசு வர வெடிச்சுட்டே இருக்கிறாங்க. ஏற்கனவே எனக்கு தலைவலி கோல்டு. அண்ட் ஒன் மோர் திங் இப்போயே நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் தீபாவளி விலாக் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நான் தீபாவளி செலப்ரேஷன் வீட்டில் நடக்கிறது வேணால் ஷேர் பண்ண நான் பட்டாசு வெடிக்கவே மாட்டேன். எனக்கு ஹெவியாக ப்ரீத்திங் ப்ராப்ளம் வந்து இருக்குது. நான் பட்டாசு வெடிக்க மாட்டேன் தீபாவளி. எனக்கு கதவெல்லாம் மூடிட்டு வீட்டுக்குள்ளே தான் உட்காந்துருப்பேன். எனக்கு அந்த பட்டாசோட அந்த ஸ்மோக் ஸ்மெல் இருக்குல்ல, அதெல்லாம் எனக்கு ஏற்றுக்காது. ரொம்ப கோல்டான இப்போவே என்னோடய கண்டிஷன் எப்படி இருக்குது, தீபாவளி தான் எடுத்துகிட்ருக்கேன். இப்போவே என் கண்டிஷன் எப்படி இருக்குது, நான் தீபாவளி பட்டாசு வெடிக்கிறது அது இதுன்னு ஒன்றுமே வராது நம்ம சேனலில். வீட்டுக்குள்ளே செலிப்ரேட் பண்ணால் என்ன பண்ணுறேன் காமிக்கிறேன். தீபாவளி வந்து விலாக் வராது. நம்ம ஹெல்த்தான ரொம்ப முக்கியம். சின்ன வயசுனால் பட்டாசுனால் செம்மையாக இருக்கும். பட்டாசு வாங்கிட்டு வந்துட்டாலும் எப்போ வெடிப்போம் எப்போ காலி பண்ணுன்னு இருக்கும். இப்போல்லாம் நம்ம கொஞ்சம் பெரியவங்க ஆனதுக்கப்புறம் அது பட்டாசுனா சின்ன பசங்க தான் வெடிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. தீபாவளி விலாக்லாம் வந்து பட்டாசு வெடிக்கிறது நிச்சயமாக வராது. பார்ப்போம், நான் சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறேன். ஸோ இதுதான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வேண்டியது. ஸோ பார்க்கலாம்.